Check the mic and make sure it sound right, boys. வணக்கம், நான் உங்கள் பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சமையல் புரட்சி நடக்க போகுது. அதற்கு இந்த இரண்டு ஆண் மக்கள், என்னுடைய பசங்க தான் இன்றைக்கி சமைக்க போகிறாங்க. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்ன டிஷ் சமைக்க போகிறாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத விஜயகுமார் சொல்லுவார். சொல்லுங்கள் விஜயகுமார். நாம் இப்போ மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். லஞ்சுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் கிரேவி, எக்கு வித் ரசம் வைக்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி இங்கே இன்க்ரூடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம், சரிங்களா? சிக்கன் கிரேவிக்கு வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சிக்கன் இருக்குங்க, சரிங்களா? சிக்கன் அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், சிக்கன் மசாலா, மல்லி இலை, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை. எக்கு பாயில்டுக்கு பண்ணுறதுக்கு வந்து நம்ம எக் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். எக் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Hi friends. Hi friends. இப்போ வந்து சமைக்க போறாங்க. கறி என்ன கடுகு கருவல போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வெங்காயம் கட்டுவோம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வணக்க விடுறோம், சரிங்களா? அடுப்பு வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக சமைக்கிறாங்கன்னு. உண்மையிலேயே வந்து வரவ கொடுத்து வச்ச மகராசி தான் என் பையனுக்கு. வெங்காயம் நல்லா வணங்க ஆரம்பிக்குது. பொன்னிறமாக வணக்கணுமா? ஆமாம்மா, நல்லா வணங்கினா தான். ஏன்னா நம்ம வந்து அரைச்சி ஊற்றுறதில்லை, அதனால் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம எண்ணெயிலேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஒரு ஃப்ரை வந்ததுக்கப்புறம் டொமேட்டோவை ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கனை மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து டக்குன்னு மசாலா மாதிரி கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தேங்காய் அரைச்சி ஊற்று. தேங்காய் வந்து லாஸ்ட்டாக வந்து தேங்காயும் சோம்பும் வந்து கொஞ்சம் அரைச்சி ஊற்றப்போம். அரைச்சி ஊற்றா நமக்கு வந்து மசாலா ஸ்டைல் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, பார்த்தீங்களா? வெங்காயம் பாருங்கள், நம்ம கட் பண்ணது இப்போ பாருங்கள், நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வறுத்தோம்னா நல்லா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை வந்துடும் நமக்கு. ஓகே, வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. இங்கே பார்த்தீங்களா, நமக்கு வெங்காயம் தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா கோல்டன் ஃப்ரை வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளியை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், என் பெரிய பையன் வந்து இந்த மாதிரி தக்காளி பழத்தை போட்டு அதையே வணக்க போகிறாங்க. பார்த்தீங்களா, அப்படி நல்லா ரெட்டிஷாக தக்காளி நமக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து தக்காளி வந்து நல்லா வணக்கணும். இது நாட்டு தக்காளிங்கம்மா. நாட்டு தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக போடணும் இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம தக்காளி வணக்கிறதுக்கு சீக்கிரமாக வணக்கணும்னு நம்ம ஒரு ட்ரிக் வச்சுருக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் சால்ட்டு லேசாக தூவிட்டால் போதும், தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா வணங்கிடும். இங்கே பார்த்தீங்களா, தக்காளி வந்து இப்போ நல்லா செமையாக சூப்பராக நல்லா வணங்கிருச்சு. நமக்கு ஒரு பேஸ்ட்டு ஸ்டைலில் கிடச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் ஆட் பண்ணணும். இப்போ வந்து சின்ன மகன் கறி கழுவுறாங்க பாருங்கள். ஆல்ரெடி நான் 2-3 டைம் சிக்கன் வாஷ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இருந்தாலும் இந்த டைம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? சிக்கன் வந்து வாஷ் பண்ணுறோம். 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன் நான் அன்னைக்கு. 1 kg சிக்கனுக்கு வந்து ஒரு 6 டொமேட்டோவும் ப்ளஸ் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸில் வந்து 6 சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் நல்லா பேஸ்ட் டைப்பில் வந்துச்சா வெங்காயம் தக்காளியும். இப்போ நான் இதில் வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறேன். Thank you.
இப்போ சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும். இந்த ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் நல்லா வணக்கினது இருக்கு பார்த்தீங்களா, அப்போதான் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நம்ம அந்த ஃபில்டர் ஆகும், சிக்கன் வேக ஆரம்பிக்கும். அப்படி சிக்கன் வேகிறப்ப வந்து நம்ம தேன்மொழி அம்மா கொடுத்த ஒரு அருமையான ஸ்பெஷல் ஐட்டம் அது என்னன்னு பார்க்குறீங்களா. இதில் வந்து அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பிரியாணி மசாலான்ற மாதிரி சிக்கனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சோம்பு, சீர மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஜாதிக்காய், இன்னும் நிறைய மசாலா நமக்கு பேர் அவங்க ரகசியங்கள் சொல்லலை. அது இது வந்து அவங்களுடைய கைவண்ணத்திலேயே வந்து நமக்கு வந்து கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். அதை வந்து நம்ம இப்போ சிக்கனுக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிக்கன் டேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம தேன்மொழி அம்மாவுக்கு தான் சேரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மூலப்பொருட்களை வச்சு நம்ம வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு பாக்கெட் போடணும், ஒரு பாக்கெட் போடுங்க. இப்போ பார்த்தீங்களா சிக்கன் நமக்கு வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு வந்து நமக்கு வந்து நல்லா மிங்கில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா இப்போ தான் வந்து இன்னும் சிக்கன் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா வந்து டக்குன்னு இந்த எண்ணெய் கடுகுக்கு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சிக்கன் பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் குக்கலுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்படி ஆட் பண்ணுறப்போ சிக்கன் வந்து இன்னும் நல்லா நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வந்து சிக்கனில் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், ஓகேங்களா, 50 கிராம் வந்து சிக்கன் 65 சாரி சிக்கன் மசாலா வந்து நான் சக்தி மசாலாவில் வந்து ஆட் பண்ண போகிறேன். மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சக்தி சிக்கன் மசாலா, நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து சக்தி சிக்கன் மசாலா 50 கிராம் பாக்கெட் வந்து எடுத்துருக்குறேன். இது 50 கிராம் போட்டுடலாம், கொஞ்சம் நல்லா நமக்கு ஸ்பைஸியாக நமக்கு ஏதோ ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பைஸி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. நம்ம சிக்கன் வந்து இப்போ வந்து ரொம்ப ரெடி ஆயிரும். இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா வேக வைக்கணும். ஒரு 1/2 hour நம்ம சிக்கன் வேக இருந்தால் தான் வந்து நமக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸ்ஸு ப்ளஸ் வந்து அந்த மசாலா வந்து நல்லா சிக்கனோட வந்து நல்லா மிங்கில் ஆகும். ஆல்ரெடி சிக்கன் வந்து ஆஃப் குக்கிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் குக்கிங்கில் வந்து அந்த மசாலாலாம் வந்து சிக்கனோட வந்து நல்லா மிங்கில் ஆகும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்து தெரியும். அது பார்க்குறப்பயே அப்படி என்ன சொல்கிறது எச்சு ஊருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வறுவல் செலுக்கு பண்ணியிருக்கிறோம். இன்னும் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேங்காவும் சோம்பும் வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம். அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி. மதிய லஞ்சுக்கு நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் நம்ம ஃபேமிலியோடு. எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? இன்னும் சிக்கன் வந்து இப்போ நமக்கு மேக்ஸிமம் சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன இதில் என்ன ஆட் பண்ணணும்னா நம்ம டொமேட்டோக்கும் வெங்காயத்துக்கும் வந்து வணக்கிறப்போ மட்டும்தான் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணோம். இப்போ சிக்கனோட சாஃப்ட்னஸ் வந்து நல்லா நமக்கு வந்துருச்சு. நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தேவைக்கு வந்து ஒரு சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா நமக்கு வெந்துருச்சு, ஒரு மசாலா ஸ்டைல் கிடச்சிருச்சு, ஓகேங்களா. இது அப்படியே இறக்கி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு சிக்கன் சூப்பரான வறுவல்னால் சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம வைக்கிறது வந்து கிரேவி ஸ்டைலில், சரிங்களா. அதனால் இப்போ நம்ம தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இதை வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம அதை வந்து குழம்பு ஸ்டைலுக்கு வந்து கிரேவி ஸ்டைலுக்கு வந்து மாற்றிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வெற்றிகரமாக முடிஞ்சு என் பெரிய மகன் சாப்பிட்டு இருக்கிறாரு. எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அருமையான சமையல். சமையல் தேங்க்ஸ் விஜய்.
அந்த கிரெடிட்லாம் உனக்கு தான். ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக சமைச்சிருக்க, ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது வீடியோ பார்க்குறதுக்கு. விஜய் வந்து பரிமாறுறாரு அண்ணனுக்கு. சிக்கன் கிரேவி பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இதான் ஃபைனல் டச். சர்வ் பண்ணியாச்சு பிளேட்டுக்கு, சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி சொல்கிறேன் சரிங்களா? கூட வந்து தொட்டிக்கு நம்ம என்ன பண்ணிங்கன்னா எக் பொரிய பொரியல் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா? எக் பொரியலில் வந்து கொஞ்சம் ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கிறோம். எக் பொரியலும் சூப்பராக வந்திருக்கு. நம்ம சிக்கன் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா மாவு மாதிரி வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் தச்சு கொடுத்தது தான். பாருங்க, என் ரெண்டு குழந்தைங்களும் ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க தங்கங்களா. சரி சாப்பிடுங்க, ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கு மீண்டும் பத்மினி பிரகாஷின் இனிய வணக்கங்களுடன் நன்றி. சமையலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண இந்த நலபாக சக்கரவர்த்திகளுக்கு உங்கள் சார்பாக நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையாக சமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேரும். எப்படி இருக்குது அவங்க செய்முறை விளக்கம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரிவிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் பத்மினி பிரகாஷுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.